இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, உயிர் வளத்திடும் நேய பூமி, உயிர் வளத்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. இப்ப இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து அவினாசிக்கு பக்கத்துல சேவூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல என்எஸ்பி பிரகாஷ் அப்படிங்கிற அவரோட தோட்டத்துல இருந்து தான் பேசிட்டு இருக்கோம். இந்த இயற்கை முறையில பச்சை நாடன் சாகுபடி பத்தி அவர்கிட்டயே பேசலாம். வணக்கம் பிரகாஷ், சொல்லுங்க. இப்ப இந்த பச்சை நாடன் சாகுபடி வந்து பண்ணிருக்கீங்க, உங்க தோட்டத்தை சுத்தி பார்த்தாலே பழம் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா இருக்குது. இந்த பச்சை நாடன் சாகுபடி வந்து எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் பக்குவப்படுத்துறீங்க? எவ்வளவு ஏக்கரா போட்டிருக்கீங்க? எவ்வளவு கன்று வச்சிருக்கீங்க? ஒரு ஏக்கரா போட்டுக்கிறேங்க, 1100 கன் போட்டுக்கிறேங்க. அதில் வந்து பார்த்தோம்னாக்கா கடைசியில் பார்த்தோம்னாக்கா ஒரு 1000 தான் நம்மளுக்கு தேருங்க. ஒன்று ரெண்டு போனாலும் கூட போகாதுங்க, ஆனால் போனாலும் ஒரு 1000 தான் நம்ம தேருங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது 420 ரூபா 430 ரூபாய் போயிட்டுருக்குங்க ஒரு தார். இப்போ இது வந்து ஈல்டு அப்படின்னு சொல்லும்பொழுது எத்தனை மாதத்தில் எடுக்கிறீங்க? 13 மாதம் 14 மாதத்தில் முடிஞ்சிருங்க, வெட்டு முடிஞ்சிருங்க. முடிஞ்சிடும். இப்போ 13 மாதத்தில் வந்து உங்களுக்கு 1000 தார் தள்ளுங்களா? 1000 தார் கண்டிப்பாக வருங்க, வந்துடும். இப்போ இந்த 1000 தார் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் 420 ரூபா போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கராக்கு ஒரு 420000 கிடைக்கும். 420000 கிடைக்கும். இந்த 420000 இந்த 13 மாதத்தில் உங்களுக்கு மொத்த செலவு, அதாவது நீங்கள் கண்ணு வைக்கிற செலவுலேருந்து பராமரிக்கிற செலவுலேருந்து பக்குவப்படுத்துறதுலேருந்து எவ்வளோ செலவு வருங்க? ஒரு 70000 செலவாகுங்க. தண்ணி கட்டு, வாழைக்கண் வந்து வெளியூர்லேருந்து கொண்டு வந்தவங்க, அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு, அங்கே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 70000 செலவாகுங்க. 350000 ரூபா நல்ல ஒரு நிலையான ஒரு வருமானம். இப்போ பொதுவா வந்து செயற்கை முறையில பண்ணோம்னா இந்த அளவுக்கு ரொம்ப காயெல்லாம் பெருசா வராது. இயற்கை முறையில பண்றதுக்கு நீங்க என்னென்னலாம் வந்து இது குடுக்கறீங்க? பஞ்சவே குடுக்கறேன், ஜீவாமிரதம் குடுக்கறேங்க, அது போக வந்து பார்த்தோம்னா மோர் கரைசல் குடுக்கறேங்க, பழக்காடி குடுக்கறோங்க. என்ன பழம் பழம் வேஸ்ட் ஆகுது, அது பூரா வந்து இங்கே உரம பண்ணி அதை கொடுத்துருங்க. இதுல வந்து ஒவ்வொரு பழம் 2 பழம் ஏதாச்சும் வேஸ்ட் ஆனால் அதுவும் நாங்களே உரம பண்ணி அதை கொடுத்துறோங்க. அப்படியே நீங்க உரம பண்ணிக்கிறீங்க? எந்த பொருளும் வேஸ்ட் இல்லைங்க. சரிங்க. இப்போ தண்ணி வந்து இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீங்க எப்படி கொடுக்குறீங்க? 5 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டுறோங்க, அது சொட்டு தான் கொடுக்குறேன், இந்த பாத்தியில் தான் கொடுக்குறோங்க, அது வந்து இப்போ டேப் வச்சு அங்கேயும் நம்ம திறந்து விட்டுக்கிறோங்க. சரிங்க. இப்போ ஒரு ஒரு பயிருக்குமே நோய் தாக்குதல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று எப்பவுமே வழக்கமாக வரக்கூடியது ஒன்று. இந்த பச்சை நாடனுக்கு வந்து எப்படி நோய் தாக்கும், என்ன மருந்து கொடுக்குறீங்க? இது வந்து ஃபர்ஸ்ட் கண்ணு போடும்போது வந்து 1/4 கிலோ வந்து வேப்பமுனாக்குள்ளே போட்டு வச்சுட்டோங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ரெண்டாவது வந்து இழுப்பு எண்ணெய், புங்கெண்ணெய் அப்படின்னு இது அடிச்சுமா. அப்புறம் போரான் சத்து குறைபாட்டுக்கு வந்துங்க எருக்கலா இலையை வந்து யூரின்ல உற வச்சு அதை வடிகட்டி பாத்தி வழியை கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஜல்லிக்கல் ஜல்லி மண் எல்லாம் இருக்குங்க, அதாவது ஜல்லிக்கல் எல்லாம் இருக்கும். உங்களோட தோட்டம் அப்படின்னு பார்த்தாலே கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லே வந்து இந்த ஜல்லிக்கல் மாதிரி இருக்குது. இந்த பொதுவாக அந்த ஜல்லிக்கல் காட்டுக்குள்ளே வந்து எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜல்லிக்கல் காட்டுக்குள்ளே நீங்கள் இதை வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணி இவ்வளோ ஒரு சாதனை படுத்திருக்கீங்களா, அதுக்கு என்ன காரணம்? இது வந்து ஜல்லிக்கல்லையும் வருங்களா, களிமண் செம்மண் எல்லாத்துலேயும் வருங்களா? இது களிமண்ணில் வராதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் ஜல்லிக்கல் வந்து நல்லா வருதுங்க. அந்த ஜீவமுறை இதற்கு இயற்கை உரம் கொடுத்தாலும் இந்த மாதிரி வருதுன்னு சொல்றாங்க எல்லாருமே வந்து. ஆக வந்து ஜல்லிக்கல்ல வந்து நீங்க சாதிக்கிறதுக்கு இந்த இயற்கை முறை ஒரு காரணம் சொல்றீங்க? காரணம் சொல்றாங்க பக்கத்தில் தோட்டத்தில் எல்லாரும் வந்து பார்த்துட்டு இது ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப பாராடி போறாங்க போறாங்க. இப்போ உங்களுக்கு பக்கத்துல மார்க்கெட் அப்படின்னு சொன்னா எங்க இருக்குது, எங்க உண்டு விற்பீங்க? கோயம்புத்தூர் போகுதுங்க, அவினாசி போகுது, திருப்பூர் போகுதுங்க, எல்லாத்துலயும் போன்ல எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. நான் வீடு வீட சேல்ஸ் பண்ணிக்கிறேங்க, அதுக்குன்னு 2 பசங்க இருக்கிறாங்க, அவருக்கு கொடுத்து விட்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆடி மாசம் எல்லாம் ஆரம்பிச்சுன்னா காத்து அப்படிங்கறது வந்து அதிகமா வருங்க. காத்தோட சேர்ந்து அப்புறம் மழையும் வரும். அந்த ஒரு காலகட்டத்துல கொலையெல்லாம் சாஞ்சிரும். அப்ப அந்த மாதிரி சாயிர நேரத்துல நீங்க என்ன எப்படி அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பீங்க? இல்ல பச்சைநாடை பொறுத்த அளவுக்கு பாத்தோம்னா 90% வந்து காத்துக்கு பயம் இல்லைங்க, தண்ணி பயம் இல்லை. தண்ணி நம்மளுக்கு கட்டிட்டு இருக்கிற 6 மாசத்துல தண்ணி இல்லாம இருந்தா கூட இது வந்து நம்மளுக்கு ஈல்டு நல்லா கொடுக்குங்க. ரெண்டாவது வந்து காத்துக்கு நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க, இது அவ்வளவு நேரத்துல பார்த்தோம்னா டக்குன்னு எல்லாம் 1000 மணி 1000 மணி சாஞ்சிருங்க, இது வந்து அந்த அளவுக்கு சாயாதுங்க.
அப்படி போனால் ஒன்று ரெண்டு கணத்தும் போக முடியும், பெருசு சாயர் சான்ஸே இல்லைங்க. சான்ஸ் இல்லைங்க. இப்போ வாழை அப்படின்னு சொல்லும் பொழுது வாழையினுடைய எல்லா பகுதியுமே வந்து யூஸ் ஆகும், வாழையோட தண்டு யூஸ் ஆகும், இலை யூஸ் ஆகும், காய் யூஸ் ஆகும். இப்போ இதில் வந்து பச்சை நாடன் காய் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இலையோ இல்லை தண்டு அதை யூஸ் ஆகுங்களா? தண்டு வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்கு, அது இயற்கைன்னு சொல்லணும், அது நல்ல டேஸ்ட்டுங்களாமா எல்லாருமே கேட்குறேன், நான் வீட்டில் செய்யறேங்க, மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ அதுலேயும் உங்களுக்கு ஒரு வருமானம், வருமானங்க. ரெண்டாவது எனக்கு பூவிலையும் ஒரு வருமானங்க, பூ வந்து 5 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறேங்க, தண்டு வந்து பார்த்தோம்னாக்கா அது ஒரு 60-65 ரூபா அந்த தண்டில் எனக்கு வந்துடுதுங்க, பூ வந்து ஒரு 5 ரூபா வந்துருங்க, கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா அந்த இதில் மட்டும் எடுத்துறேங்க. கொஞ்சம் எடுத்துறீங்க, எடுத்துறேங்க. அப்போ ஒரு கம்பத்துக்கு நீங்கள் 80 ரூபா எடுக்கிறீங்க? ஆமாங்க, ஒரு கம்பத்துக்கு 80 ரூபா எடுத்துறேங்க. அதுவும் எனக்கு வந்து 400 ரூபா நான் தார் வித்துறேங்க. தார் வித்துறேன். ஆமாம், 500 ரூபா கணக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா வருமானம். அதில் உங்களுக்கு ஒரு 50 ரூபா 70 ரூபா செலவு போனால் ஒரு 4-7 ரூபாய்க்கு பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு தோராயமா நிற்கும். நீங்க எப்படி சொல்லுங்க, அதாவது நீங்க வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி பச்சை நாடன் காட்டை வந்து பராமரிக்கிறது எப்படி உங்களுக்கு சுலபமா இருக்குதா? நீங்க இதுக்கு என்ன சிறப்பான அம்சங்கள் எடுத்துக்கிறீங்க? சுலபமாக தான் இருக்குதுங்க. நான் வந்து இப்போ வீக்லி 2 டைம் வந்து இந்த ஜீவாமிர்தம் இந்த இதெல்லாம் செய்யும்போது ஹெல்ப் பண்ணுவேங்க. அப்புறம் இந்த அந்த ஐடியாவெல்லாம் கொடுப்பேன். நீங்கள் அதெல்லாம் கொடுத்துட்றீங்க. இப்போ வாழை எடுத்து போட்டிருக்கீங்க, வாழை எடுத்து முடிச்சதுக்கு பின்னாடி இதே வாழையை தான் போடுவீங்களா இல்லை வேறு மாற்று பேர் தான் போடுவீங்களா? இல்லைங்க, இது ஒன்றும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க, இப்போ ஒரு தார் வெட்டியாச்சுனாக்கா அந்த அந்த குலை மட்டும் வெட்டி அப்படி விட்ருவோங்க, அல்லக்கன்று ஒரு கண் அப்படி விட்ருவோங்க, இதே மாதிரியே வந்து 5 வருஷம் அப்படி விட்டுருலாங்க. இப்போ நீங்கள் இப்போ வந்து ஒன்று வந்து பெருசாகும் பொழுது அந்த மெயின் கம்பத்தை அறுத்துட்டு நீங்கள் அந்த அல்லக்கண்ணு வந்துடும். அந்த அல்லக்கண்ணு வந்துருங்க. இப்போ இந்த தார் இருக்குன்னாக்க இதோட வெட்டியாச்சுன்னா சரிங்க, அது அப்படி விட்டுலாமுங்க. சைல் இருக்கிற அல்லக்கண்ணு அது இதோட சத்து அதை எடுத்துக்குங்க, அது எடுத்து அதை எடுத்துக்கங்க. அப்போ அடுத்த 12 மாதத்துக்குள்ள அது கரெக்டாக வந்துடும். அது நீங்கள் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துல உங்களுக்கு அது ஈல்டு வந்துருங்க. ஈல்டு வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு காலமும் வந்து இதில் மிச்சமாகுங்க. நம்ம பிரகாஷ் அவர் வந்து சொன்ன மாதிரி இந்த பச்சை நாடன் சாகுபடி அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சாகுபடி. இதன் மூலம் வந்து வருடத்திற்கு, அதாவது 13 மாதத்தில் வந்து 5 லட்சம் ரூபா அவருக்கு வந்து லாபம் வருது. அதில் வந்து செலவு ஒரு 70 ரூபா போனாலும் 4,20,000 ரூபா வருது அப்படிங்கிறாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சை நாகுடன் வாழைத்தாறு, இந்த வாழைப்பூவு, இந்த தண்டு, இது எல்லாமே வந்து இயற்கை முறை அப்படின்னு சொல்லும் பொழுது மக்களிடம் வந்து வரவேற்பு வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நஞ்சில்லாத ஒரு பொருளை வந்து நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து மிகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிரகாசும் அவங்க சரஸ்வதி அம்மா ரெண்டு பேருமே வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, சில பேர் இந்த ஜல்லிக்கல் காடெல்லாம் வச்சிருப்பாங்க. அதில் எல்லாம் வந்து நம்ம என்ன விவசாயம் பண்றது, இதில் எல்லாம் நம்ம விவசாயம் பண்ணி சாதிக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இயற்கை முறையில் இந்த மரலாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. இந்த ஜல்லிக்கன் காட்டில் வந்து சாதிக்கிறத பற்றியோ, இந்த பச்சை நாடன் சாகுபடி பற்றியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ விளக்கங்களோ தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிரகாஷ் அவரை தொடர்பு கொண்டு அதற்கான சந்தேகங்களும் விளக்கங்களும் பெறலாம். என்எஸ்பி பிரகாஷுங்க, ஏ குறும்பாளையம், சேவூர் வட்டம், அவினாசி வட்டம், திருப்பூர் மாவட்டம், 98-423-6-32-30ங்க. இந்தாங்க, வேற ஏதாவது போதும். இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண் சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவைய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நவ நாகரிகமான உலகத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற ஒன்றை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதை எல்லாமே தாண்டி சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது குதிரைவாளி, சாமை, திணை இது போன்ற பொருட்களை வந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அறவே தவிர்த்துறாங்க. பெரியவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ அவங்க வந்து குறைந்த அளவு வந்து அதை சேர்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த குதிரைவாளி, திணை, சாமை போன்ற இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை வைத்து
வைத்து என்னென்ன பொருட்களை எல்லாம் தயாரிக்கலாம், அதன் மூலம் எந்தெந்த சுவையான பொருட்களை தயாரிக்கலாம் அப்படின்னு கேட்டால் அதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் உள்ளன. அந்த எடுத்துக்காட்டிற்கு சவாலாக கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் வடவள்ளி அப்படிங்கிற ஒரு பகுதியில் சௌந்தர்யா வந்து ஒரு சிறு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இது போன்ற நிறையா பொருட்களை வந்து தயாரிப்பது மட்டும் இல்லாமல் பழங்கள்ல இருந்தும், அதாவது நம்ம ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல ரசங்களையுமே வந்து அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம அவங்க கிட்ட பேச போகிறோம். சொல்லுங்க சௌந்தர்யா, இப்போ உங்களுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்கணும், பெண்களையே வைத்து மகளிர்களையே வைத்து இந்த ஒரு நிறுவனத்தை நடத்தி வெற்றி பெறணும், இதையெல்லாம் எப்படி உருவாக்கணும், உங்களுக்கு எப்படி ஆரம்பத்தில் இந்த ஒரு எண்ணம் தோன்றுச்சு? வணக்கம் சார், என் பேர் சௌந்தர்யா. சிறுதானியத்தில் வந்துட்டு இப்போ இருக்கிற நவ நாகரிகத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் இப்படி பேஷண்ட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம சிறுதானியத்தை வந்து எல்லாருமே மறந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் இப்படி எடுத்துக்கிறதுனால நம்ம உடலுக்கும் ரொம்ப பாதிப்பு தான் ஏற்படுது. அப்படி பார்க்கும்போது நாம் ஏன் சிறுதானியத்தில் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் ஏதாவது செய்யக்கூடாது அப்படின்னு நாம் பார்த்து முறுக்கு, இந்த மாதிரி மிக்சர், சிறுதானிய அரிசி இதெல்லாம் கொண்டு ஃபஸ்ட்டு சின்ன லெவலில் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு அதுவே இப்போ மக்களுக்கும் நிறைய ரீச் ஆகிருக்கு. சிறுதானியனா என்ன, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கும் எல்லாமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ முறுக்கு, மிக்சரு, அதுலேயே குர்குரே, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் நாங்கள் போட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து இது எங்கே உங்களை அனுபவமாக கற்றுக்கிட்டீங்களா, இல்லை யாராவது சொல்லி உங்களுக்கு கொடுத்தாங்களா? உங்களுக்கு அனுபவமாக கற்று நாங்களே பார்த்தது தான், நெட்டில் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணி எப்படி பண்ணலாம் செய்யலான்னு. அதுக்கு நிறைய டைம் நம்ம ட்ரையல் போட்டு பார்த்து நாங்களே ஓனாக பண்ணது தான். இப்போது நீங்களோ உங்கள் வீட்டில் யாராவது இது மாதிரி ட்ரைனிங்லாம் கற்றுருக்காங்களா, இல்லை அவங்க ட்ரைனிங் கற்றுட்டு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க? கற்றுருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஸ்குவாஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பண்ணியிருக்காங்க. எங்களோடு சேர்ந்து இன்னொருத்தங்க பார்ட்னர் இருக்காங்க, அவங்க பேர் டாக்டர் சத்யமூர்த்தி. அவங்க வந்து ஃபுட் டெக்னாலஜிஸ்ட். ஸோ அவங்களுக்கு எல்லா ஆலோசனையும் தெரியும், எப்படி எதை எந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம், எப்படி போட்டா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாவும் நாங்க கத்துக்கிட்டது. இது வந்து உங்களுடைய வீட்டுல எல்லாம் கத்துருக்காங்கன்னு சொல்றீங்க, அவங்க எங்க இந்த கத்துக்கிட்டாங்க, எந்த பயிற்சி எங்க எடுத்துக்கிட்டாங்க? அவங்க இங்க அக்ரி டிஎன்ஏயு. சரிங்க, இப்போ நீங்கள் வந்து என்னென்னலாம் சொன்னீங்கன்னா, மிக்சர் பண்ணுறீங்க, பிஸ்கட் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்கிறீங்க. அதை எல்லாமே தாண்டி நீங்கள் வந்து இந்த பழரசங்களையும் வந்து தயாரிக்கிறீங்க, என்னென்ன வகையான பழரசங்கள் அப்படிங்கிறத சொல்லுங்க. நாங்கள் நன்னாரி, ஆரஞ்சு, ஸ்வீட் லைம், கிரேப், பைனாப்பிள், ரோஸ் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இதற்கான மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது நன்னாரி ஆகட்டும், நன்னாரி வேறு வேணும் உங்களுக்கு, ஆரஞ்சு ஆகட்டும், மாம்பழம் ஆகட்டும், இதெல்லாம் எங்கே வந்து விவசாயிகள்கிட்ட நேரடியாக வாங்குறீங்களா, எப்படி வாங்குறீங்க நீங்கள்? ஆமாம், நாங்கள் விவசாயிகிட்டங்கிருந்து தான் நேரடியாக வாங்குறோம். ஏன்னா நம்ம இப்போ கமிஷன் மூலியமாக வாங்கினோம் அப்படின்னா அவங்களுக்கு பாதி மார்ஜின் போயிடுது. ஸோ நம்ம விவசாயிங்க மூலியமா வாங்கினோன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்க தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும், அவங்க பழம் நேரடி விற்பனைன்னு எங்களுக்கும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அதனால நாங்கள் அவங்க நேரடியாக அவங்க கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணுறீங்க, பண்ணி முடித்த பின்னாடி நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து கொண்டு போகிறீங்க? மார்க்கெட்டிங் பார்க்கும்போது இங்கே டீலர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க மூலியமாக நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க மூலியமாக அனுப்பிட்டுருக்கோம். அவங்களுக்கு கொஞ்சம் மார்ஜின் கொடுத்து அது மூலியமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது குறிப்பாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்து நிறையா இருக்குது. அவங்களுக்கான வாய்ப்புகளும் வந்து அரசாங்கமும் மத்திய அரசு, மாநில அரசும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தனி ஒரு ஆளாக இருந்துட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனியில், உங்களுடைய நிர்வாகத்தில் எல்லாமே பெண்களாகவே வந்து வேலை செய்கிறாங்க, ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? பெண்களை எல்லாமே முடக்கி வைக்கிறாங்க, எந்த வேலைக்கும் வேணாம், வீட்லேயே இருங்க, வீட்டையும் அவங்களே எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எல்லாமே பண்ணணும். இது மூலிமா அவங்க வெளி அனுபவம் எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. ஸோ பெண்கள் இருந்தால் எங்களுக்கும் நல்லா இருக்கும். நம்ம எந்த ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்தாலும் அதை வந்து தரக்கட்டுப்பாட்டு நிறுவனத்தில் ஒரு சரியான முறையில் வந்து நம்ம அனுமதி பெற்று, அவங்களுடைய ஒப்புதலோட, அவங்களுடைய சான்றிதழ் பெற்று பண்ணணும். நீங்கள் அதை எந்த வகையில் கடைபிடிச்சிங்க, எப்படி பண்ணீங்க? எங்கள் ஃபுட் நாங்களும் தரமாக தயாரித்து எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க சர்டிஃபிகேட்டெல்லாம் வெரிஃபை பண்ணி அவங்க கொடுத்தது தான் என்ன, அது மூலிமா தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, பெண்களுக்காக நிறைய திட்டங்கள், நிறைய வங்கி கணக்குகளை துவங்கி அவங்களுக்கான கடன்களையும் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த வகையில் கடன் பெற்றீங்க அப்படி அந்த வகையில்? நாங்களும் இந்த சிறு தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மிஷினரிஸ் எல்லாமே எங்களோட ஓன் அமௌண்ட் போட்டு, கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நாங்கள் பண்ணணும். எங்களோட ப்ரொடக்ஷன் இப்போ டெவலப் ஆகி நாங்கள் ரீச் ஆகிறதை பார்த்துட்டு அவங்களே ஓகே இவங்களுக்கு கொடுத்தா பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க
பார்த்துட்டு எங்களுக்கு அமௌண்ட் சாங்ஷன் பண்ணாங்க. இப்போ நீங்க வந்து ஜூஸஸ் எல்லாம் நிறைய தயாரிக்க சொன்னீங்க, இல்லாம தாண்டி இப்ப நீங்க நிறைய வச்சிருக்கீங்க, அதாவது பிஸ்கட் வச்சிருக்கீங்க, முறுக்கு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் அது வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிறுதானியங்கள் மூலமா, சிறுதானியங்கள் மூலமா பண்றது அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு மிக மிக ஒரு நன்று. அந்த சிறுதானியங்கள் ப்ராசஸ் வந்து எப்படி பண்றீங்கிறத கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. குக்கீஸ் வந்துட்டு நாங்க விவசாயிட்டிருந்து அரிசி, கம்பரிசி, சாமை, வரகு, குதிரை வாலின் அவங்க ஃபார்னர்ட்டிருந்து ஸ்ட்ரெயிட்டா நாங்க வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்றோம். அதுல கல் மண் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரீப்ராசஸ் பண்ணி அதை ஃப்ளாரா பண்ணி நாங்க அதுல குக்கீஸ் பண்ணிட்டு இருக்கோம். குக்கீஸ்லயே பார்த்தா நிறைய வெரைட்டி எங்க கிட்ட இருக்கு, கம்பு, ராகி, வரகு, சாமை, குதிரை வாலின்ட்டு. அதுலயே வந்து இப்ப குழந்தைங்க குக்கீஸுங்கும் போது இப்ப குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும், அதனால குழந்தைங்களுக்கு பிடிக்கிற விதமா நம்ம குக்கீஸ்லயே அதுல கேசவ் போட்டு கேசவ் குக்கீஸ், சாக்லேட் குக்கீஸ் இப்படி நிறையா வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி இது மாதிரி நிறைய மெத்தட்ல அவங்களுக்கு ஆல்டர்னேட்டா இப்ப குழந்தைங்களும் எல்லாமே எடுத்துக்கிட்டாதான் அவங்களுக்காக தான் ஹெல்த்தி ஃபுட்டா கொடுக்கறோம். இது போன்ற சிறுதொழில் தொடங்குவதற்கோ இல்ல இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை வைத்து எப்படி எல்லாம் வந்து விவசாயிகளும் தங்களுடைய தொழிலையும் வளப்படுத்திக் கொள்ளலாம், விவசாயத்தையும் வளப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ விளக்கங்களோ தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நீங்க சௌந்தர்யா அவங்க கிட்ட தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களையும் சந்தேகங்களையும் வினாக்களுக்கான விடைகளையும் நீங்க பெறலாம். என்னோட பேர் வந்து சௌந்தர்யா, என்னோட அட்ரஸ் வந்து நியூ தில்லை நகர், வடவள்ளி, பிஎன் புதூர், கோயம்புத்தூர். 9150447741. அத்தே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்ச என்னவோ சொன்னேன் படிச்சிருக்கானுட்டு. அட அத்தே நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன், விவசாயத்துல புதுசு புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்கத்த. ஃபார்ம் ஸ்கூல், இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லி தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். வணக்கம் விவசாய பெருமக்களே, நாம் இப்போ மேட்டுப்பாளையம் தாலுக்கா காரமடை வட்டம் காலம்பாளையம் கிராமத்தில் உள்ள பிஎஸ்வி வீரபத்ர கவுடர் அவரோட தோட்டத்தில் இருக்கோம். இங்கே பார்த்துட்டா சோளம்லாம் ரொம்ப அதிக அளவில் விதைச்சிருக்காங்க, நல்லா அறுவடை பண்ணியிருக்காங்க, பார்க்கறக்கே ரொம்ப அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்குது. இதை பற்றி மேலும் சில தகவல்களை நம்ம கருப்சாமி, விவசாயி கருப்சாமி ஐயா அவர்களை கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா, இப்போ எத்தனை ஏக்கரில் நீங்கள் இப்போ இதை பயிரிட்டுருக்கீங்க ஐயா? இப்போ தற்போது இப்போ இருக்கிறது வந்து ஒரு 1/2 ஏக்கரை வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம பகுதியில் வந்து இந்த தடவை வறட்சியாச்சு, அதனால நாங்கள் அதிகமாக சோள போட முடியல. ஒரு 1/2 ஏக்கர்தான் இப்போ வச்சிருக்கிறோம், அதுவும் நல்லா வந்திருக்கு. இப்போ இதுக்கு எந்த மாதிரியான பாசனத்தை நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க? இது மானவாரியாக இப்போ இருக்குது, ஏன்னா தோட்டத்தில் தண்ணி இல்லை. இப்போ மழை பெஞ்ச கடைசியில் ஒரு 3 தடவை மழை பெஞ்சிருக்கு, இது மானவாரியமாக தான் வந்திருக்கு. இல்லை என்றால் நாங்கள் ஒரு 2 தண்ணி போகுது. இப்போ வாய்க்கால் உருவி தண்ணி கட்டுவோம், இப்போ அந்த தேவை இல்லை, ஏன்னா அளவளவான மழை பெஞ்சனால எங்களுக்கு மானவாரியமாக நல்லா வந்திருக்குது. இதுக்கு எந்த மாதிரியான உரம் பயன்படுத்துறீங்க ஐயா? இது வந்து காட்டில் வந்து நம்ம இயற்கை உரம் போடுவோம், சும்மா அதிகமாக இல்லை, ஒரு 1/2 ஏக்கராவுக்கு ஒரு 10-15 வண்டி இருந்தால் போதே. அதாகவே இது வந்து இப்போ இது ஒரு 10 வண்டி தொழுவு இருந்தால் போட்டிருக்கோம், கெமிக்கல் எதுவும் கிடைக்காது. இந்த மழை சீசனில் நமக்கு தேவையான மழை அளவளவாக பெஞ்சிருக்கு, அதனால நம்ம வந்து நல்லா பண்ணி வந்திருக்குது. இதுக்கு எந்த மாதிரியான நோய்கள் தாக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளதுங்க ஐயா? இது வாடல் நோய் வருங்க. வாடல் நோய் என்ன, கீழே பருவத்தில் ஒரு 1 அடி வரும்போது அது குருத்து நோய் வரும். அதுக்கு எந்த மருந்து நாங்கள் அடிக்கல, சோளத்துக்கு மருந்துடுச்சு எனக்கு தெரியாது. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மழை பருவமழை பெஞ்சோன்னா அதை நீங்கிரும். இது சோளப்பயிரை வந்து அதிகமாக தாக்குவது என்பது எனக்கு என்னுடைய 45 வருஷத்தில் அது இல்லை. கதிர் வரும் தருணத்தில் அந்த மேகமூட்டத்தோட மோடம் போடுறது இல்லைங்க, அந்த கிளைமேட்டு மாறும்போது சேஞ்சாகும் போது சில பூச்சிகள் மணி உண்டாகும் போது அந்த பூச்சி தாக்கு, அப்போ வந்து நம்ம டைத்தேரியம் 45 இந்த மாதிரி இந்த சோளப்பூச்சி மருந்து சும்மா லேசாக ரொம்ப ஜாஸ்தி செழிக்கூடாது. லேசாக அடிச்சோம்னா அதை தெரிஞ்சு அடிச்சோம்னா அந்த பூச்சி போயிடும், ஈல்டு வரும், இல்லை என்றால் ஈல்டு குறைஞ்சி போகும். அப்போ அதில் இன்னொன்று, அந்த சோள மணி தெரியும், அதனுடைய சத்துப்பொருள் உறிஞ்சு போக அந்த சோளத்தை ஆக்கினா கரேன் இருக்கு, அப்போ அது சாத்தியப்பட்டு வர்றது. அந்த இப்போ அந்த மகசூலுக்குன்ட்டு என்ன மாதிரி அதிகமாக மகசூல் அதிகமாக கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான உரம் பயன்படுத்துறீங்க?
இந்த சோளப்பயிரனுடைய தட்டு ஒரு கத்தை இந்த வருஷம் 25 ரூபாய்க்கு வித்துருக்குது. நம்ம வந்து ஒரு மாட்டுப்பால் கொடுப்பயிர் ரொம்ப கம்மியாக விற்கிறோம், அதனால் நம்ம சொந்த நிலத்தில் அடப்பயிராக போட்டிருக்கோம் நிறையா. இதே அடப்பயிர் போடாமல் ஒரு 15 கிலோ விதை தெளிவாக வெடித்து கட்டை வெட்டி தண்ணீர் பாய்ச்சினால் இந்த இடத்துக்கு நான் 5 மூட்டை சோளம் எடுக்கலாம். ஆனால் மானவாரி எங்கிறனால தப்பு கிடையாது, எங்களுக்கு சோள கொஞ்சம் சாப்பாட்டுக்கு விதைக்கு வச்சுட்டு மாட்டுக்கு தான் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மாட்டுக்கு தீனி போடணும், வெளியே வாங்கி நாங்கள் போட மாட்டோம். அப்போ அது போக வேற சோள மசால் புல் கோவன் கோட்டு எல்லாம் போட்டிருக்கோம். இருந்தாலும் அந்த மாட்டு தீவனை போட்டாலும் கூட சோளப்பயிரனுடைய சத்து வரவே வராது. இந்த சோளத்தட்டு காஞ்சி போட்டால் மாட்டினுடைய பால் கெட்டியாக, தயிர் கெட்டியாக, நெய் நிறைய வரும், சத்து நல்லா வரும். ஆனால் இந்த சட்டு போடாமல் இருந்தால் பால் சல்லுன்னு வந்துடும், எங்களுக்கு ஈல்டு கிடைக்காது. அந்த பாயிண்ட் கணக்கு வச்சு தான் இந்த சொசைட்டியில் கொடுக்குறானுங்க. அதனால் எப்பவுமே ஒரு விவசாயம் அப்போ முதல்ல பருத்தி கொட்டை போட்டேன், பருத்தி கொட்டை கிடைக்காத பட்சத்தில் இந்த சோள பயிர் போடலாம். சோளத்தட்டு ரொம்ப ரொம்ப மாட்டு சிறந்தது. அம்மா சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்லை. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே? இனிமே என்எஃப்எஸ்எம் கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கித்தும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதி இருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும். இல்ல, நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளியோடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். நம்ம தோட்டத்துல பக்கத்து தோட்டத்துல இருக்கிற நல்ல விதையை வாங்கிட்டு நம்ம விதைக்கிறோம். அந்த விதையை நாங்க விதைச்சு மிச்சமானதான் இன்னொரு விவசாயிக்கு நாங்க கொடுக்குறோம். இதை வந்து நிறைய இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணல, எக்ஸ்போர்ட் இல்ல, வியாபாரிக்கு தான் கொண்டு போகணும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண 1000 கணக்கான டன் வேணுங்க. நம்ம தோட்டத்துல சோளம் நல்லா தெளிவா இருந்தாலே நம்ம பக்கத்துல இருக்க விவசாயம் வாங்கிக்குவாங்க. இப்ப 1/2 ஏக்கராவில மீறி மீறி வந்தா இது இப்ப அடுத்த 2 மூட்டை தான் வரும். இதையே தெளிவு பண்ண 5 மூட்டை வரும். அப்ப 5 மூட்டை எங்கும் போது நாங்க ஒரு மூட்டை வச்சுக்குவோம். ஏன்னா இது விதை காலத்தில் கிடைக்க இந்த வருஷம் 50 ரூபாய்ந்து 100 ரூபா வரையும் போயிருக்கு. அப்போ 1 கிலோ விதை 1.5 படி தான் வரு. அந்த விதை நல்ல மணியை நம்ம எடுத்து வச்சுக்கோம். ஒரு விவசாயிகிட்ட தெளிவாக வாங்கினேன்னா அது 100க்கு 100 சக்ஸஸ் ஆகும். அதே வியாபாரிகிட்ட போனால் அது முளைக்கிறது இல்லை. அதனால் ஒரு விவசாயம் நம்பி வாங்கலை. நம்ம நிகராக இருந்து நமக்கு செலவு காசு இல்லைன்னா ஒருத்தர் வாங்கலைன்னா நம்ம அவன் கேட்ட வேலைக்கு தான் நம்ம கொடுக்கணும். இந்த நிலவரப்படி அந்த மார்க்கெட் வேல்யூ எவ்வளோங்க? மார்க்கெட் வேல்யூ வந்து இன்றையினுடைய சூழ்நிலையில் அதான் சொன்னேன், 40 ரூபாய் கிலோ, 100 ரூபா விற்றுருக்காங்க மஞ்சள் சோளம். அதனால் அந்த மாதிரி சோளத்தினுடைய நிலைமை எப்படி அந்த மார்க்கெட்டில் போகுது அந்த விலை எங்களுக்கு கிடையாது. ஏன்னா இது 40 ரூபாய்க்கு போகுது, மஞ்சள் சோளம் 100 ரூபாய்க்கு போகுது. ஆனால் அது வித சோளம். அப்போ வியாபாரிகிட்ட போகும்போது விலை அவனுக்கு தான் கூடுமே தவிர விவசாயிகிட்ட வாங்க மாட்டாங்க. அவனே எங்கள் கிட்ட வந்து 100 ரூபாய் விற்கும் போது 50 ரூபாய்க்கு கேட்பான். விவசாய பெருமக்களே, சோள விளைச்சலை பற்றிய சாகுபடி பற்றிய விவரங்களை வந்து இத்தனை நேரம் கருப்சாமி ஐயா நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. உங்களுடைய மேலும் விவரங்கள், அந்த சந்தேகங்கள், கேள்விகளுக்கு ஐயாவை தொடர்பு கொள்ளலாம். ஐயா, உங்களுடைய முழு பெயர், விலாசம், தொலைபேசி என்ன பகிர்ந்துக்குங்க ஐயா. என்னுடைய பெயர் எஸ் கருப்புசாமி, புஜங்கனூர், புஜங்கனூர் போஸ்ட், சீலியூர் வழி, பின்கோடு 6411113 என்று செல்போன் நம்பர், 97 50 35 76 69. ஏப்பா கருப்பா, விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க, இவ்வளவுத்துக்கும் பணம் எங்கிருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே பரது இல்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல குடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு.